ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் வாங்க கிச்சனுக்கு இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் கத்தரிக்காய் கத்தரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகும் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக புளி அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் கால்வாசி தக்காளி இப்போது ஒரு பேனில் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இது சாப்பாட்டு கூட சாப்பிடலாம் கீரைஸ் அப்புறம் சாம்பார் அந்த மாதிரி இதுக்கு இந்த சட்னி செய்யலாம் இப்போது ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காவை சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா இது க தக்காளி கத்தரிக்காய் எல்லாம் நல்லா குக்காகி வரணும் கத்தரிக்காய் வேகாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குக் ஆகிடும் மூடி போட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு கத்தரிக்காவை நசுக்கி பாருங்க அது உங்களுக்கு வெந்துச்சுன்னா நல்லா தெரியும் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்ட பிறகு தான் அரைக்கணும் இப்போது ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இப்போது நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி நல்லா அரைச்சாச்சு சூப்பரான கத்தரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்